ஹாய் இல்லையா ஃபேமிலிஸ் நாங்கள் அவங்களுடைய லெக்சர் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க வீடியோவா. ஸோ அவங்க எல்லாருமே என்ன நான் சொன்னேன்னா உங்கள் வீடியோ யூடியூப்பில் போடவான்னு கேட்டால் நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் யார்ட்டுமே கேட்கல. ஐ மீன் எப்படி சொல்கிறது, நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு அப்படின்னு உங்களுடைய அட்வைஸ் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருந்தா கூட இன்னும் அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து குழந்தைங்க பேசுறது மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். பாருங்க அவ்வளோ அழகாக பேசி அனுப்பியிருக்காங்க, கியூட்டாக. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்புறம் அண்ணாணி விஷ் பண்ணது, மச்சான், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் விஷ் பண்ணியிருக்காங்க. நான் சில வீடியோ மட்டும் குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வீடியோ போடவான்னு கேட்டவங்க ஓகே பண்ணவங்க மட்டும் போட்டிருக்கோம். வீடியோக்குள்ளே போய் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரெண்டாவது பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்னா எப்பவுமே அண்ணா அண்ணி தான். ஹாய், ஹேப்பி பர்த்டே அருண். இனிய பிரதான வாழ்த்துக்கள் அருண். அப்புறம் வந்து மை தரிசனம், என்னுடைய ரெண்டு தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருமே பத்திரமா பார்த்துங்க. நீங்க தான் பார்த்துக்கணும், அவனையும் பத்திரமா பார்த்துங்க. மை தரிசனம் பார்த்துங்க. இந்த பிரதான வந்து ரெண்டு பேரும் எல்லாரோடையும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா தெரியுது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. புதன் வெள்ளிக்கிழமை கையெழுத்து மட்டும் போட போறோம். அருள் பேருக்கு, அவங்க அப்பா பேருக்கு மாத்தி உங்களுக்கு மாறப்போகுது. கையெழுத்து மட்டும் போட்டா முடிஞ்சிச்சு அடுத்து வீடு ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதுக்கு நான் ஆதார் கார்டு அந்த மாதிரி அந்த இதுக்கு வீட்டுல சொல்லிருப்பேன். அதான் சோ அண்ணா நீ விஷ் பண்ணிருந்தாங்க. அப்ப விஷ் பண்ணி அனுப்புனது. அப்ப நாங்க வீடியோ எடுக்க முடியல, அந்த டயத்துல நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தனால. அடுத்து விஷ் பண்ணது யாருன்னா, இங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹீரோ இருக்காங்க, மச்சான்னு சொல்லிட்டு. அந்த ஹீரோ தான் பாருங்க, வேற லெவல்ல பேசிருப்பாப்ல. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா. இப்போ போல எப்போதும் நீங்களும் வச்சு மை தரிசனம் எப்போதும் சந்தோஷமா ஹாப்பியா அந்த பர்த்டே என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. உங்க ட்ரீம் வீடு கட்டி அச்சீவ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே அருண் பாப்பா. யாருன்னா எனக்கு மச்சான், இவங்களுக்கு வந்து அண்ணே. சோ ஆண்டவே வந்துட்டு இருக்காப்ல, அது நீங்க அடுத்த வீடியோல நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த விஷ் பண்ண வீடியோ வந்து நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாரும் விஷ் பண்ண வீடியோ வந்து இவங்க வச்சிருக்காங்க. நிறைய நிறைய குட்டீஸ் விஷ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே போட்டு காமிச்சாங்க இவங்க எனக்கு. நான் காட்டுறேன். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க வந்து கோயில்பட்டி சிஸ்டர். இப்போ இவங்க வந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு மாதிரி ஆயாச்சு, ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயாச்சு. இதனால நாங்க அவங்கள்ட்ட கேக்குறது அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்புறம் வீடு கட்டுறது எல்லாமே சொன்னாங்க. இன்னொன்று வந்து நீங்க வீடு கட்டுங்க, நாங்க வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் ஏதாவது உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்போ சொல்லும் போது. அந்த சொன்னாங்க, அந்த சிஸ்டர் சொன்னது. இவன் வந்து சின்ன பிள்ளைல கொஞ்சம் எனக்கு பழக்கம். ஸோ அடுத்து வந்து ஒரு குட்டி ஃபேமிலிஸ்.
தஷ்குட்டி சூப்பரா இருக்கா, அண்ணாவும் நல்லா இருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச் பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா தான் இருப்போம். இருப்போம் உங்களால உங்களால மட்டும். அடுத்து குட்டி அடுத்து பாருங்க ஒரு குட்டி. ஹேப்பி பர்த்டே அருள் ஆண்டி. அந்த பாப்பா பேச நினைச்சாங்களே. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ எனக்கு வந்து என்னன்னா வீடியோ நான் போடலாமான்னு கேட்டேன், போட்டுக்கோங்க அண்ணா அப்படின்னு நான் யாரோட சித்தலோ ஒத்துக்க ஓகே சொல்ல மாட்டாங்க. மேபி எல்லாருமே ஓகே சொன்னனால சரி ஓகே வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இது ரொம்ப வீடியோவே எடுக்கணும் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். வித்தியாசமா இருக்கும். பாட்டி பேர்ல இருக்கிறது அப்படியே பேத்தி பேருக்கு மாத்துறதுக்கு வந்து பத்திரம் செலவாகுமா. அதனால இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா மகன் பேருக்கு மாத்திரும், அதாவது இப்ப எங்க அப்பா பேருக்கு மாத்தி எங்க அப்பாட்ட இருந்து தான மூலியமா என் பேருக்கு மாத்துறது அந்த மாதிரி மாத்திரலாம் சொல்லி எல்லாமே ரெடி. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை போய் சைன் மட்டும் பண்ணா போதும். நினைக்கிறேன் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு தான் அடுத்து ஒண்ணுனா ரெடி பண்ண வேண்டியது. தை மாசம் தான், நிறைய பேர் மாசி மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம இந்த பத்திரம் முடிஞ்சதுமே நம்ம கோயிலுக்கு போவோம். நம்ம மருதுடியார் கோயிலுக்கு போகணும் தான் வச்சு. 9 செண்டு ஓகே இருக்கு. வீடு வந்து 6 செண்டு பிளான் பிக்ஸ் பண்ணிருக்கு. 6 செண்டு பிளான் வீடு. 6 செண்டா 5.5 செண்டு வீடு. 6 செண்டுல காம்பவுண்ட் போற மாதிரி. ஆனா கொஞ்சம் வந்து வீடு வந்து சுருக்கி தான் கட்ட போறேன். 5.5 செண்டுக்குன்னு கட்டறது நம்ம வந்து மீடியமா நம்ம ஃபேமிலிக்கு மேல எழுப்புறது எழுப்பா. ஃபியூச்சர்ல தம்பி எழுப்புறதா இருந்தா எழுப்பிக்கிட்டே இல்ல நம்மளே கூட எழுப்பிரலாம். சரியா அம்மன் வராது. கீழ மட்டும் ஓரளவுக்கு அகலமா போட்டு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு பிளான் இருக்கு. நிறைய பிளான் இருக்கு. இப்ப எதுவும் நீங்க இன்ஜினியர்ஸ் யாரும் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர்ட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நமக்கு எது பெஸ்டா அந்த மாதிரிதான் நம்ம இப்ப தேடிட்டு இருக்கோம். மண்ணும் அதே மாதிரிதான் பெஸ்டா. பொறுமையா கொடுங்க சொன்னதே போதுங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க மண்ணுக்கு, நம்மளுக்கு இன்ஜினியருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே நாங்க பெஸ்டா எங்களுக்கு யார் பண்ணி கொடுக்காங்களோ அவங்கள்ட்ட தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப நீங்க இருக்கிறீங்க இன்ஜினியர் இருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கட்ட போறோம். கான்ட்ராக்ட் விடல. அதனால வந்து பொறுமையா தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கனால சரி ஓகே பொறுமையா கட்டணும். ஏன்னா அவசரப்படக்கூடாது, கடன் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே ஓடிட்டு இருக்கேன். கடன் போக வேணாம், இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அப்படியே கட்டுவோம். சேர்த்து வச்சு கட்டணுங்கிற மாதிரி தூக்கம் வருது. தூக்கவே வரல. தர்ஷன் சுத்தமா காசே இல்ல கையில.
ஆமா சுத்தமா காசே இல்ல, இனிமேதான் ரெடி பண்ணி இனிமேதான் பண்ணிடலாம், பண்ண முடியாமலாம் இல்ல பண்ணணும், பண்ணுவோம். சரி, அடுத்த அப்டேட் வந்து நம்மளோட சேனல்ல வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. மிஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு 8 நாள் ஒரு வாரம் கிட்ட ஆயிருச்சு, இருந்தாலும் இப்ப வரைக்கும் எனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. விஷ் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி நான் எந்த வித வீடியோமே போடல, நான் சொன்ன இதுல சொல்லிக்கிறேன். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அடுத்து எங்க கல்யாண நாளுக்கு இப்ப விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்ப எங்க கல்யாண நாள்னா August 20th தான். அக்காவும் மச்சானும் நல்லா வைக்கிறாங்கல்ல, அன்னைக்குதான் நம்மளோட கல்யாணம் நாள். சோ அதோட பிளான் எல்லாமே எப்படி போறோம் எப்படி வரோம் அப்படிங்கிற பிளான் எல்லாமே பாப்பீங்க. காலையில எந்திக்கிறதுல தெரியும் எப்படி எப்படி ஓடுதுன்னு பாத்துக்கோ. ஓகே பாப்போம். பக்கத்துல இருந்தா ஒண்ணும் தெரியாது, தூரம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பாப்போம். அது போற வாக்குல அப்படி போவோம் முடியும் நினைக்கிறேன். பாப்போம். பாய்.